விநாயக பெருமானே, கடை ஆரம்பிச்சு 3 நாள் ஆச்சு. இதுவரைக்கும் வியாபாரம் நல்லாவே போயிட்டு இருக்கு, இனிமேலும் நல்லாவே போகணும். ஐயா ஐயா, கடையை இழுத்து போடுங்க. என்னாச்சு? வந்துட்டு இருக்காங்க, நீங்க மாட்டினா தெருவுக்கு வந்துருவியா? உன் நாக்குல தர்பிய போட்டு பொசுக்க, கடை திறந்த உடனே போட உள்ள. இன்கம் டாக்ஸ் ஆபீசர் சார். சார், பிசினஸ் டைம், ஸ்டாஃப் எல்லாம் இருக்காங்க. நீங்க என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா பேசி முடிச்சிடலாம். எவ்வளவு எதிர்பார்க்கறீங்க? ஒரு நிமிஷம் ஆபீசர், ஒரு 5L. கரெக்ட். ஒரு 5 lakhs. 5 lakhs அவ்வளவு போதுமா உங்களுக்கு? இந்தாங்க ஐயா. ஐயோ அம்மா, பயப்படாதீங்க பயப்படாதீங்க. என்ன ஐயோ, மொத்தமா 5 லட்சமா? ஆமா சார், வச்சுக்கங்க. ஐயோ, நாங்க டிபார்ட்மெண்ட்ல மாட்டிக்குவோமே. டிபார்ட்மெண்டா? என்ன டிபார்ட்மெண்ட்? நாங்க AAA டிவி மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வர்றோம். என்ன அண்டி சார், லோடு எடுக்கிற மாடு மாதிரி மூஞ்ச வச்சிருக்கான். என்ன பட்ஜெட்? அண்ண, 5 லட்சம். ஒரு 4 லட்சம். 3 லட்சம். 2 லட்சம். 1 லட்சம். அண்ணே, 50,000 கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அது கம்மி யார எடுத்தா உங்க கடைக்கே அசிங்க. 5000 ரூபீஸ் ஃபைனல். இது 5000 ஆ? நோ டிஸ்கஷன், ஒன் கண்டிஷன். தமண்டா, சமந்தா, அஞ்சலி, 3 பேரையும் மிக்ஸ் பண்ணி ஒரு மாடல கூட்டிட்டு வாங்க. ஆட் கன்ஃபார்ம். 5000 ரூபாய்க்கு தமனா, சமந்தா, அஞ்சலி, 3 பேரிய மிக்ஸ் பண்ணி ஒரு மாடல். யோ அண்ணே, அவனை விடுங்க. அவங்க கடக்குற ஆபீஸ் பாய். நான் தானே எம்டி, நான் தான் எல்லாமே. நான் கூட்டு வர்றேன்னே. ஆடு கன்ஃபார்ம். சிம்பிளா சாவு எடுக்கவே 10,000 ரூபாய் செலவாகுது. 5000 ரூபாய்க்கு ஆடு எடுக்கிறேன்னு எப்படி ஒத்துக்கிட்டு வந்தீங்க? நீங்க கொடுக்குற 5000 ரூபாய்க்கு கரீனா கபூரும் பிரியங்கா சோப்ரா வந்து சொக்க தங்கம் சொக்க தங்கம் ஜுவல்லரி, சொக்க வைக்கும் சொக்க வைக்கும் ஜுவல்லரின்னு வந்து ஆடுவாங்களோ. ஆபீசர், இன்னொரு தடவை பண்ணுங்க. ஏன் இன்னொரு தடவை பண்ணுங்க? சொக்க தங்கம் சொக்க தங்கம் ஜுவல்லரி, சொக்க வைக்கும் சொக்க வைக்கும் ஜுவல்லரி. 10 பைசா செலவில்லாம ஃப்ரீயா நமக்கு ஒரு மாடல் கிடைச்சிட்டா ஆபீசர். பாடி கரீனா சோப்ரா.